ஹலோ கைஸ், கொச்சின்ல மட்டாஞ்சேரின்ற ஒரு இடத்துல இருக்கிற இந்த டச் பேலஸை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பேலஸோட முக்கியமான விஷயங்கள் அப்புறமா இந்த பேலஸை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஃபோர்ட் கொச்சிக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு கவனிச்சிருப்பீங்க. இங்கே வந்துட்டு டச் அப்புறமா இந்த போர்ச்சுகல் அந்த கண்ட்ரீஸோட டச் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த மட்டாஞ்சேரி டச் பேலஸ் வந்துட்டு யுனெஸ்கோவால் ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு லிஸ்டட் பண்ணியிருக்காங்க. இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்கும். என்ட்ரி ஃபீஸ் வெறும் 5 ரூபாய் தான். ஃப்ரைடே தவிர மற்ற எல்லா நாள்லையும் ஓப்பன் இருக்கும். இங்கே ஃபோட்டோஸ் அப்புறமா வீடியோக்காக இவங்க செப்பரேட்டாக இவங்க சார்ஜஸ் பண்ணுவாங்க. உள்ள என்ட்ரு ஆன உடனே நம்மளுக்கு இந்த டச்சோட வரலாற்று பதிவை வந்துட்டு நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அதை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அடுத்ததாக கிங்ஸ் ஆஃப் கொச்சின்னு அழைக்கப்படுற ராஜாக்கள் அவங்க ஆட்சி புரிஞ்சு அந்த வருஷத்தை வந்துட்டு நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ எந்தெந்த வருஷம் அந்த பேலஸை வந்துட்டு இவங்க ஆண்டாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பேலஸில் யூஸ் பண்ண நிறையவே பொருட்கள் அப்புறமா அங்கே அந்த காலத்தில் இருந்த அந்த ஸ்டாம்ப் எல்லாமே வந்துட்டு நமக்கு காட்சிக்காக வச்சிருப்பாங்க. இந்த பேலஸ் மற்ற பேலஸ் மாதிரி ரொம்ப பெருசாக ஒன்றும் இருக்காது. சின்னதாக இருந்தாலும் இந்த பேலஸுக்கான வரலாறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவை கண்டுபிடிச்சது வாஸ்கோடா காமான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாஸ்கோடா காமா இந்த ஃபோர்ட் கொச்சிக்கு வரும்போது இங்கே இருக்கிற இந்த பேலஸுக்கு வரும்போது அவருக்கு நல்லாவே மரியாதையெல்லாம் செலுத்தியிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம இந்த ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நம்மளுக்கு தெரிய வருது. அந்த காலத்தில் அந்த ராஜாக்கள் யூஸ் பண்ண வால் அப்புறமா ட்ரெஸ் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே வந்துட்டு இப்போவும் வந்துட்டு ஒரு சேதாரமும் இல்லாமல் அப்படி பாதுகாத்துட்டு வராங்க. அதனால தான் இது யுனெஸ்கோவால் ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு லிஸ்டட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டச்சோட இளவரசர் கூட வந்து இந்த மியூசியமை பார்த்துட்டு போனாங்க. அதை கூட நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா மாடர்னைசேஷன் அப்புறமா ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ன்ற பேரில் வந்துட்டு அதோட அழகை வந்துட்டு கம்ப்ளீட்டாக கெடுத்துருவாங்க. நம்மளுக்கு அந்த பழமையை வந்துட்டு நம்மளால் உணர முடியாது. ஆனால் இந்த மட்டாஞ்சேரி டச் பேலஸில் நான் பார்த்த வரைக்குமே எல்லாமே பழமை மாறாமல் அப்படியே தான் இருக்குது. இதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி வந்துட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அப்புறமா கவர்மெண்ட் ஆஃப் கேரளா வந்துட்டு அண்டர்டேக் பண்ணிட்டு இதை மெயின்டைன் பண்ணிட்டு வரனால ஸோ ரொம்பவே நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பேலஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா உன்னால் நம்பவே முடியாது. இது பில்ட் பண்ண வருஷம் பார்த்தீங்கன்னா 1555 பில்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேலஸை பில்ட் பண்ணுறதுக்கு இவங்க எந்த விதமான சிமெண்ட் கான்க்ரீட் எதுவுமே இவங்க யூஸ் பண்ணது கிடையாது. இதோட வரலாறை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். ஸோ படித்து பாருங்கள், ரொம்பவே இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும். இந்த பேலஸை சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாண்டேஜ் ஃபீல் கிடைக்கும். கிட்டவே பார்த்தீங்கன்னா 2 டெம்பிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்கும். மீன்கள் எல்லாமே இருக்கும். ஃபோர்ட் கொச்சியில் என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பிளேஸ்னால் அது இந்த பேலஸை வந்துட்டு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த பேலஸ் அமைஞ்சிருக்கிற இந்த லொக்கேஷன் தான். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான சரௌண்டிங்கில் நம்மளுக்கு அந்த கேரளாவோட பியூட்டியோ பார்த்துக்கிட்டு இல்லை அழகை ரசிச்சுக்கிட்டே இந்த பேலஸை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.